ஹாய் வியூவர்ஸ், நடிகர் வடிவேலு தான் நடித்து வரும் 24 புலிகேசி படத்திலிருந்து நடிக்காமல் அதிலிருந்து விலகுவதாக அதிரடியாக தெரிவித்துள்ளார். இதனால் இது சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றிய ஒரு தொகுப்பை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். வடிவேலு தமிழ் சினிமாவின் காமெடி அரசனாக கலக்கியவர். நடிகர் வடிவேலு சில வருடங்களுக்கு முன்பு அரசியலில் ஏற்பட்ட தோல்வி காரணமாக தொடர்ந்து சினிமாவில் நடிக்காமல் இருந்து வந்தார். அதன் பிறகு சமீபத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த மெர்சல் படத்தில் நடித்து மீண்டும் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார். இயக்குனர் சங்கர் தயாரிப்பில் சிம்பு தேவன் இயக்கத்தில் வடிவேல் நடித்த படம் இம்சை அரசன் 23 புலிகேசி. முழு நேர மன்னர் காலத்து நகைச்சுவை படமான இந்த படம் 2006 ஆண்டு திரையிடப்பட்டு அனைத்து தியேட்டர்களிலும் இமாலய வெற்றி பெற்றது. இதனால் இயக்குனர் சங்கர் அதன் 2 பாகத்தை எடுக்க திட்டமிட்டார். படத்தின் தலைப்பு 24 புலிகேசி என்று அறிவிக்கப்பட்டது. படப்பிடிப்புக்காக சென்னை அருகே 6 கோடி செலவில் பிரம்மாண்டமாக அரங்கு ஒன்றும் போடப்பட்டது. நடிகர் வடிவேலுக்கு முன்பணமாக 1,50,00,000 ரூபாயும் கொடுக்கப்பட்டது. படப்பிடிப்பு ஆரம்பித்த நாள் முதலே நடிகர் வடிவேல் படப்பிடிப்புக்கு சரியாக செல்லவில்லை. காரணம், திரைக்கதை சரியில்லை என்றார். இதனால் அவ்வப்போது இயக்குனர் சிம்புதேவனோடு கருத்து வேறுபாடும் ஏற்பட்டது. மேலும் காஸ்டியூம் சரியில்லை, கலர் சரியில்லை என்று மேலும் மேலும் சொல்லி நடிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து வந்தார் நடிகர் வடிவேலு. கோடிக்கணக்கில் செலவு செய்து படப்பிடிப்பு நடக்கும் வேளையில் வடிவேலுவின் இந்த செயலை கேள்விப்பட்ட இயக்குனர் சங்கர் இதுகுறித்து தயாரிப்பாளர் சங்கத்தில் புகாரளித்தார். இதுகுறித்து தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் வடிவேலுவிடம் கேட்டபோது அவரிடமிருந்து எந்தவித பதிலும் வராததால் தயாரிப்பாளர் சங்கம் வடிவேலுவை அரங்குக்கான பணம் 6 கோடி, முன்பணமாக கொடுக்கப்பட்ட 1.5 கோடி ஆகியவற்றை மொத்தமாக வட்டியுடன் சேர்த்து 9 கோடியை இயக்குனர் சங்கரிடம் கொடுத்துவிட்டு இந்த படத்திலிருந்து முற்றிலுமாக விலகிக் கொள்ளலாம் என்று அதிரடியாக உத்தரவிட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த நடிகர் வடிவேலு அவசரமாக தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகி, எந்தவித பிரச்சனையும் நான் கொடுக்க மாட்டேன், மீண்டும் படத்தில் நடிக்கிறேன் என்று சமாதானமாகி படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். இதனால் 24 புலிகேசி படத்தின் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. சென்ற மார்ச் மாதத்தில்தான் இப்பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது. ஆனால் ஒரே மாதத்தில் அதே பிரச்சனை தற்போது மறுபடியும் தலைதூக்கி இருக்கிறது. திட்டமிட்டபடி படப்பிடிப்பை தொடங்காததால் தனக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பும் மன உளைச்சலும் ஏற்பட்டு உள்ளதாக நடிகர் வடிவேலு தெரிவித்தார். மேலும் தற்போது வேறு படங்களுக்கு தேதி ஒதுக்கி நடித்து வருவதால் இம்சை அரசன் 24 புலிகேசி படத்தில் தன்னால் நடிக்க முடியாது என்று நடிகர் வடிவேலு உறுதிபட கூறிவிட்டார். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை எதிர்க்கவும் நான் தயாராக உள்ளேன் என்றும் திட்டவட்டமாக கூறினார் நடிகர் வடிவேலு. போன மாதம்தான் வடிவேலுவை பஞ்சாயத்து செய்து நடிக்க வைத்த தயாரிப்பாளர் சங்கம் தற்போது மறுபடியும் நடவடிக்கை எடுக்க யோசித்து வருகிறது. இந்த பிரச்சனையையும் பட செலவையும் வைத்து பார்த்தால் வடிவேலுக்கு தமிழ் படங்களில் நடிக்க தடை விதிக்கப்படலாம்.